ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரியும், பிபிசிஎல் ஸ்டாக்கை வந்து பொதுத்துறை அப்படிங்கிற அந்த கிரேட்லேருந்து தனியார் துறைக்கு விற்க போகிறாங்க. அதாவது கவர்மெண்ட் வச்சிருக்கிற ஸ்டேக்கை வந்து குறைக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அந்த நியூஸை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ட கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. அதோடு சேர்த்து இன்னும் 5 நிறுவனங்களையும் பொதுத்துறை அப்படிங்கிற கிரேட்லேருந்து தனியார் துறைக்கு கொடுத்து, அது ஒரு தனியார் நிறுவனமாக தனியார் திருமணத்துக்காக கவர்மெண்ட் வச்சிருக்கிற ஸ்டேக்கை விற்கிறாங்க. இது எப்படி இம்பேக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கலாம், இது எந்த அளவுக்கு ஃபேவராக போகும், இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், இதை பற்றி எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அனைத்து தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எனக்கு லைக் கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட், இப்போ இவங்க பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியார் துறைக்கு விற்கிறாங்க, ஓகே, இதனால் இந்த ஸ்டாக் எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னு என்னோட கருத்தை நான் சொல்கிறேன், உங்களோட கருத்தையும் நீங்கள் எங்களுக்கு என்னோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இந்த மாதிரி சில பொதுத்துறை நிறுவனங்களை வந்து விற்க போகிறாங்க. அதாவது நிறுவனங்களின் பங்குகள் விற்கப்படும் அப்படின்னு அரசல் புரசலாக தான் பேசப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த கன்ஃபர்மேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவங்க எல்லாம் இல்லை, இது வந்து பார்லிமெண்ட்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கணும், இப்படி ஒருத்தவங்களோட டிசிஷனை வச்சுலாம் நம்மளால் டிசைட் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிக்கு அப்புறமா லாஸ்ட் வீக் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, இல்லை இது வந்து கன்ஃபார்ம், இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம், இதை வந்து நாங்கள் இந்த 2020 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளேயே வித்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வித்து வர பணம் அவசியமாக முக்கியமானது அப்படின்லாம் ஒரு நியூஸஸ் வந்தது. அதை தொடர்ந்து இந்த நிலையில் இதை நிரூபிக்கிற விதமாக இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்க அமைச்சரவை புதன்கிழமை அன்னைக்கு ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. ஸோ மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை அஃபீஷியலாக நேற்று ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை பற்றி நேற்று போஸ்ட் மார்க்கெட் வீடியோ 20/11/2019 நம்ம பார்த்துருந்தோம், ஓகேங்களா. சில நிறுவனங்களின் நிர்வாக கட்டுப்பாடுகளை மாற்றுறதோடு குறிப்பாக பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் அரசு பங்குகளான 53.29% பங்குகளை விற்பனை செய்ய அரசு முடிவு செஞ்சுருக்கிறதா நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து இந்த பங்கில் நல்ல இம்பேக்ட் கொடுத்துருக்கு. எந்தெந்த நிறுவனங்களை இதோட சேர்த்து விற்பனை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் பெட்ரோலியம் தவிர இன்னும் மற்ற 4 பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளும் விற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, DHDC இந்தியா, அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன், அந்த DHDC இந்தியா நார்த் அந்த நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகளை விற்பனை செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததா அஃபீஷியலாக நேற்று சொல்லியிருந்தாங்க. சில நிறுவனங்களின் பங்குகள் 51% கீழே விற்பனைன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனத்தின் 53.29% பங்குகள் விற்பனை செய்யப்பட உள்ளதுனோ, இதே DHDPC இந்தியா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் பங்குகளை அரசுக்கு சொந்தமாக NTPC நிறுவனத்திற்கு விற்கப் போவதாகவும் சொன்னாங்க. மேலும் நிர்வாக கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் அரசாங்கத்தின் பங்குகளை 51% கீழாக குறைக்க அமைச்சரவை வந்து ஒப்புதல் சொல்லியிருக்கிறதாகவும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேத்து அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை அரசு பொதுத்துறை நிறுவனங்களான ஏர் இண்டியா மற்றும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனத்தின் பங்குகளை மட்டும் விற்பனை செய்ய அரசு இலக்காக கொண்டிருப்பதாகவும், இந்த விற்பனை மூலம் நடப்பு நிதியாண்டில் அரசின் இலக்கை அடைய உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போ 5 பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளின் விற்பனை செய்ய இருப்பதாக கூறியிருக்கிறது உண்மையாகவே ஒரு சின்ன ஷாக் தான். இது குறித்து சர்வதேச மதிப்பீடு நிறுவனமான மார்கன் ஸ்டான்லி கருத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரத் பெட்ரோலியம் தனியார் மயமாக்கல் அரசாங்கத்தின் தலையீட்டு அபாயத்தை இது குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சந்தைப்படுத்துதல் போன்றவைகளை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இந்த பங்கோட விலை இன்னைக்கு காலையில கேப் அப்ல ஓபன் ஆகி 549 அப்படிங்கிற லெவல்ல டச் பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 527 வரைக்கும் போயிட்டு 535 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிபிசிஎல ஸ்டாக்கை பத்தி நான் புதுசாலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம எப்ப இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பையில இருந்து கண்டினியூவா இந்த ஸ்டாக் ஏறிட்டு தான் இருக்கு.
நீங்கள் பிபிசிஎல் டிபிசெட்னு உங்களோட கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு மேலே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் பிபிசிஎல் ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணுறேன். இந்த அனலைசிஸ் ரிப்போர்ட்டை, இந்த ரிப்போர்ட்டை நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபிசிஎல் ரிப்போர்ட்டை வந்து செப்டம்பர் 13 அன்றைக்கி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோம். இந்த அனாலிசிஸில் நம்ம என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து நல்ல நிலையில் இருக்குது, தனியார் மயமாக்க போகுது அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து ஃபேவராக இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நல்ல ஒரு டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். நம்ம பேசும்போது இந்த ஸ்டாக்கோட விலை என்ன தெரியுமா, 408 ரூபா. 408க்கு இருந்த இந்த ஸ்டாக்கு, நம்ம இந்த டேட்டாவை வந்து சாட்டர்டே அன்னைக்கு அனலைஸ் பண்ணுறோம். செப்டம்பர் 13 வந்து சாட்டர்டே அனலைஸ் பண்ணி, நல்ல ஸ்டாக்கு, நம்ம இது குவாலிட்டியான ஸ்டாக்கு, சின்ன சின்ன டெம்பரவரியான இஷ்யூஸ் வந்து இந்த ஸ்டாக்கை இம்பேக்ட் பண்ணாலும் இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஏற நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். சனி ஞாயிறு ஒரு பிரச்சனை நம்ம கேள்விப்படுறோம், சவுதி அராம்கோ இஷ்யூ, க்ரூட் ஆயிலோட டிமாண்டு, பிபிசிஎல் ஸ்டாக்கு அடுத்த நாளே ஒரு மிகப்பெரிய சரிவில் வந்து செம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துச்சு. செப்டம்பர் 15, அதாவது செப்டம்பர் அன்னைக்கு நம்ம 13 அன்னைக்கு வீடியோ போடுறோம், அன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட விலை 408. அடுத்த நாளே கேப் டவுனில் போய் இந்த ஸ்டாக்கோட விலை நல்ல சரிவடைந்தது. 13 நம்ம வீடியோ போடுறோம், 14-15 368 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் சவுதி அராம்கோ பிரச்சனை தீர்ந்ததுன்னு முடிவு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டாக் உச்சக்கட்ட ஹையாக 545 போயிட்டு, சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோட தற்சமயம் 549 இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்னு கேட்டால் நான் எஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து அந்தளவுக்கு ஃபண்டமெண்டல் வந்து குடாக இருக்குது. அப்படி என்ன ஃபண்டமெண்டல்னு கேட்குறவங்களுக்கு இந்த லிங்கை நான் மேலே ஐஐ கண்ட ஷேர் பண்ணுறேன், நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஸ்டாக்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னுமே வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஃப்ரெஷ்ஷாக அனலைஸ் பண்ணணும்னா கூட நான் பண்ண ரெடி. ஏன்னா அப்படி ஒரு நல்ல ஒன் ஆஃப் த லீடிங். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இந்த ஸ்டாக் இப்போ தனியார் மயமாக்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்களே, இதனால் ஏதாவது நெகட்டிவான இம்பேக்ட் வருமா, அதாவது இந்த ஸ்டாக்கில் இருக்கிற அந்த லக்ஸரியான ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது குறைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசிக்கிற விஷயம். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை கொடுக்கலாம். இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் தான் இந்த பங்கு. இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக ஒரு ஸ்டாக்கோட புக் வேல்யூ என்ன இருக்கணும், பி என்ன இருக்கணும், டிவிடெண்ட் எப்படி இருக்கணும், இபிஎஸ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக செக் பண்ணுவோம். அதை எல்லாமே இந்த ஸ்டாக் வந்து குவாலிட்டி வைஸ் எல்லாமே ப்ளஸ் தான். கன்சாலிடேட்டடில் இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கிற இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டு, இந்த நிறுவனத்தை வந்து பை பண்ணு ஹோல்ட் பண்ணுன்னா எல்லா நிறுவனமும் சொல்லணும். இங்கே பாருங்கள், 71% மக்கள் வந்து வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. பையா செல்லா ஹோல்டான்னு கேட்டால் 71% மக்கள் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் டெல்லிங் தெம் டு பை. இதில் நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, தொடர்ந்து நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட் காமிச்சிட்ருக்கிற இந்த நிறுவனத்தோட கடன் அளவு 27,209 கோடி. அதுபடி இந்த நிறுவனத்தோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ், அதாவது கார்பரேட் ஆக்ஷனை பார்க்கும்போது 190%, அதாவது 500 ரூபாக்குள்ளே இருக்கிற ஸ்டாக் 19 ரூபா டிவிடெண்ட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். இவங்களோட டிவிடெண்ட் வந்து நல்ல ஒரு டிவிடெண்ட்டு, வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஒன்று இன்டீரியம் டிவிடெண்ட், இன்னொன்று ஃபைனல் டிவிடெண்ட், இடைக்கால டிவிடெண்ட்டு, இன்னொன்று ஃபைனல் டிவிடெண்ட்டு. ஸோ ரெண்டுமே வந்து ஆவரேஜாக பார்க்கும்போது நமக்கு அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். போனஸ் வந்து ஒரு ரீசனபிளான போனஸ் கொடுக்குற செம்ம நிறுவனம், அதாவது 1:2 2017 கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 2017 இந்த ஸ்டாக்கோட ரேட் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, 2017 இந்த ஸ்டாக் வந்து 545 ரூபா 530 ரூபா இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அங்கே அந்த இடத்துல 1:2 போனஸ் கொடுத்துருக்காங்க. போனஸ் வாங்கினதுக்கப்புறம் ஸ்டாக்கோட விலை கொஞ்சம் இறங்கும், பட் அகெயின் வந்துச்சா. இப்போ 1:2 ஒரு ஸ்டாக் வச்சுருக்கிறவங்களுக்கு, 2 ஸ்டாக் 2017 ரிசீவ் பண்ணவங்களாம் இன்றைக்கி 1500 ரூபா இந்த நிறுவனத்தோட போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க அந்த 3 ஸ்டாக்கையும் விற்றா 1500 ரூபா அவங்க ப்ராஃபிட். சூப்பர்ல இந்த மாதிரி ஸ்டாக்கை தான் நம்ம வச்சுக்கணும்னு சொல்லி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும். மற்றபடி ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 53% இருக்குது. இப்போ இவங்க தனியார் யார் வாங்க வராங்க என்ன அப்படிங்கிறத பொறுத்து இதாகும். நிறுவனத்தை வாங்க யாரும் வரல அப்படிங்கிற மாதிரியே சில குழப்பங்கள் வரும்போது மட்டும் நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வரும். மற்றபடி பிளட்ஜ்டு கிடையாது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 15% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 28% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனல்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட், அதர் டிஏஐ, அதர்ஸ் வந்து 2%.
ஸோ அதர்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறது ரீட்டைலர்ஸ். ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து இந்த பங்கில் டெய்லி 2% தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே இதில் பாசிட்டிவாக தான் இருக்குது. இதில் நெகட்டிவ்னு நம்ம கவனிக்க வேண்டியது, தனியார் மயமாக்கப்படும் போது இதில் என்னென்ன விஷயங்கள் ஃபேவர்னு நினச்சி இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களோ அது எதுவும் நெகட்டிவ் ஆக்கப்படும் போது பங்கில் ஏதாவது சேஞ்சஸ் வரும். மற்றபடி இதோட கம்பாரிசன்ஸ் கம்பெனி எல்லாமே சூப்பர் தான். எஸ்ஆர்ஐஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி, ரிலையன்ஸ் எல்லாம் இதோட கம்பாரிசன்ஸ் கம்பெனி. இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா மும்பையில் ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ், இது இந்த நிறுவனத்தோட டைரக்டர், சேர்மன்ஸ் இதெல்லாம் வந்து தனியார் நிறுவனமாக்கப்படும் போது சில சில சேஞ்சஸ் வரலாம். மற்றபடி இந்த நிறுவனம் ரொம்ப குட்டுங்க, நிஃப்டி ஸ்டாக்கு தான். இதோட போர்ட்ஃபோலியோவை ஆல்ரெடி நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவையும் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த நியூஸும் இவங்க 5 நிறுவனங்களை வந்து திடீர்னு ஒரு எந்த இது வந்து நமக்கு பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து தெரியாது. லாஸ்ட் வீக் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபிசிஎல்லையும் ஏர் இண்டியாவையும் கன்ஃபார்மாக விற்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த 4 டாப் நியூஸும் உண்மையாகவே வந்து பெரிய விஷயந்தான். ஸோ இதை எப்படி இம்பாக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக வேல்யூபிளாக முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கணும், உங்கள் வீடியோவில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இதை வந்து இன்னும் பெட்டராக கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் டைப் பண்ணலாம். இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு ஷேர் வித் ஜென்ரல் கமெண்ட், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு கீழே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.